இல்லை விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு சில சமயம் நம்ம பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க, அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவும். அதுபோல் அப்துல் கலாம் அவர்களுக்கு அவங்க அப்பா கற்றுக் கொடுத்த பாடம் கடைசி வரைக்கும் எவ்வளோ உதவி இருக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்க? ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் தான், ஆனால் அந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மாறுதலை ஏற்படுத்தி அவர் பெரிய ஆளாக ஆன பிறகும் கூட அவருக்கு ரொம்பவுமே அந்த படிப்பினை உதவி இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம பேரண்ட்ஸோடைய சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை கண்டிக்கும் போது அது எவ்வளவு ஒரு முக்கியமானதாகப்படுதுன்றது இந்த ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டே நமக்கு உதவும் இல்லையா? அதனால் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறா போல், சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்போ நம்ம சொல்லி சுட்டி காட்டி அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லி விளக்குனா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்த அந்த விஸ்டம் அவங்களுக்கு ரொம்பவே பயன்படும் இல்லையா? ஸோ யாருடையும் கிஃப்ட் வாங்கும்போது அந்த கிஃப்ட்டுக்கு பின்னாடி ஏதாவது மோட்டிவ் இருந்தால் அந்த கிஃப்ட்டை வாங்கக்கூடாது அப்படிங்கிற இந்த சின்ன பாடத்தை இந்த ஒரு அப்துல் கலாமுடைய அவருடைய சிறந்த ஒரு வாழ்க்கை படிப்பினை மூலமாக நம்மளும் கற்றுக்கலாமா? உங்கள் எல்லாருக்கும் இந்த வாழ்வின் படிப்பினை, ஒரு சின்ன படிப்பினை அப்துல் கலாம் மூலமாக நம்ம எல்லாருக்கும் கொஞ்சமாவது விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா குழந்தைகளையும் நல்ல ஒரு சிட்டிசனாக்க இது போல் சின்னஞ்சிறு படிப்பினைகளை அவங்களுக்கு நம்ம ஏற்றிவிடுறது நம்மளுடைய கடமை தானே? என்ன சொல்கிறீங்க வியூவர்ஸ்? உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் கோலம்பாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ். இன்னும் ஒரு பொன்மொழி மூலமாக நான் திருப்பியும் வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.